நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிஜியை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. காக்கைக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ஆதிகாலத்திலிருந்தே இருக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து காக்கை ரூபத்தில் வந்து உணவை எடுத்துக்கிறதா நம்ம எல்லாருமே நம்புகிறோம். காக்கைக்கு என்ன மாதிரியான உணவு வித்தியாசமான முறையில் வைக்கலாம், அதுக்கும் நல்லதா இருக்கணும், நமக்கும் அதனால் பயன் கிடைக்கணும், என்ன வைக்கலாம் சாமிஜி? காக்கை என்பது நம்ம சனாதன தர்மத்தோடும் இந்து குடும்பங்களோடு இரண்டரை கலந்தது. காக்கை வந்து காக்காய்க்கு சோறு வைக்கிறதால முன்னோர்கள் எடுத்து போகிறது சாஸ்திர விதியான விஷயங்கள். நான் சொல்லக்கூடிய பதிலை கேள்வியிலே நீ சொல்லிட்டேன், அவ்வளோ முக்கியத்துவமானது. அது மட்டும் அல்ல, காக்கை உறவினர்கள் வந்தால் கூட நமக்கு ஆர்டர் பண்ணும். காக்கா கத்துது சொந்தக்காரர் வருவான்னா கண்டிப்பாக வருவோம். அது கத்துற விதமும் அதனுடைய துணியும் வித்தியாசமாக தேடணும், புரியுதா? அப்போது காக்கைக்கு அவ்வளோ ஆண்டனா சக்தி உண்டு. நம்முடைய நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உறவினர்களை தெரிஞ்சு அது வரக்கூடிய அதிர்வுகளை கண்டுபிடிச்சி, இதெல்லாம் புதுசு இல்லை. புயல் வருது, சுனாமி வருதுன்னா பறவைகள்லாம் திசை விட்டு மாறி போகிறது நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதை பாரதி ராஜா 40 வருஷத்துக்கு முன்னே படமாக எடுத்தார். அந்த ஊரில் மழை பெஞ்சின்னு இருக்கும், அப்போ கிராமத்தில் பேசிக்குவாங்க, காக்கா பறவைகள்லாம் பறந்து போது என்ன ஆகுமோ தெரியலையேன்னு. அப்போ அவ்வளோ பெரிய விஷயங்களை அழகாக வச்சுருப்பார். அது சினிமா இருக்கட்டும், ஸோ இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம பாராட்டி ஆகணும் இல்லையா. ஸோ அதுபோல் காக்கை என்பது நமக்கு உறவு முறை மாதிரி நமக்கு நம்ம எல்லாத்தையும் இன்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த காக்காய்க்கு என்ன வச்சா நல்லதுன்னு கேட்டிங்க, எதை வச்சாலும் சாப்பிடும். பிஸ்கெட்டு, கார வகைகள், இந்த மாதிரிலாம் வைக்கிறோம், இது எல்லாமே சாப்பிடும். ஆனால் காக்கைக்கு வைக்க வேண்டியது என்னென்னா, காக்கை சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தாலும் சனீஸ்வரனுக்கு உகந்த வாகனம் அது. ஒரு பக்கம் நம்ம மூதாதிகள் வழியாக வரதான் நினைக்கிறோம், அல்லது நம்ம உறவினர்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய விஷயமாக எடுத்துக்கிறோம். இத்தனைப்பட்ட விஷயங்களுக்கு உணவு அப்படி எடுத்துக்கிட்டால் எதையும் வைக்கலாம். ஆனால் முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டியது காக்கைக்கு எள் கலந்த சாதம். ஒரு பிடி சாதம் எடுத்து ஒரு 4 எள் போட்டு பேசுங்க, அதுக்கு எள்ளியை கொட்டிட்டு தேவையில்லை. அதே மாதிரி சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றுனா எள் எண்ணெய் ஏற்றணும், அல்லது ஒரு காட்டன் துணியில் ஒரு பிடி எள்ளை வச்சு மூட்டை கட்டி அதுக்கு நெய் ஊற்றி வைக்கணும், எள் விளக்கும். காக்கைக்கு எள் புளியோதரோட எள் புளியோதரை பண்ணுவாங்க, அந்த எள் புளியோதரை செய்து எள் காக்காய்க்கு வச்சு அதை தானமாக கொடுத்தா அந்த ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும்னா, காக்கைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது சனிக்கிழமை, சனிக்கிழமை மற்ற நாளில் ஜென்ரலாக வைங்க, சனிக்கிழமை ஆனால் எள் கலந்த சாதத்தை, எள் புளியோதரையை, எள் பிரசாதத்தை நம்ம வைக்கலாம் என்று சொல்லி, அந்த காக்கையின் வாகனம் அதாவது சனீஸ்வரன் வாகனமான காக்கைக்கும், நம் உறவினர் மூதாதிகள் வடிவில் வரும் காக்கைக்கும், நம் உறவினர் வருகையை அறிவிக்கும் காக்கைக்கும் வைக்க வேண்டியது சனிக்கிழமையில் எள் சாதம் அல்லது எள் கலந்த பிரசாதம். எல்லாம் வல்ல என் தாய், எல்லாம் வல்ல என் தாய், எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன். நன்றிகள் சாமி.